முதலில் நான் சொல்ல விரும்புவது, மரிச்சாப்பு என்ற இந்த நூலை கட்சியினுடைய மாநில குழு கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த பணியை இங்கே தமிழ் மாஸ் குழு செய்ததற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக்கொள்கிறேன். இரண்டாவதாக, மொழியாக்கம் செய்த சத்தீஸ்வரன் அவரு தஞ்சையில் படிக்கிற போது எஸ்எஃப்ஐல இருந்தவர், சேர்ந்திருந்தவர். முதுகலை படித்து முடித்து மேற்கு வங்கத்துல சாந்திநிகேதன் பல்கலைக்கழகத்துல ஒரு முனைவர் அதற்கான ஆராய்ச்சி அந்த பணியில் இருக்கிறாரு. 2019 சேர்ந்து அங்கே சாந்திநிகேதன் பல்கலைக்கழகத்தில் விடுதலை தங்கியிருக்காரு. மேற்கு வங்கம் சென்ற பிறகு வங்காள மொழியை கற்று வங்காளிகள் வங்காள மொழி எப்படி பேசுகிறார்களோ அதை போலவே பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த தோழராக வளர்ந்திருக்கிறார். இங்க நாகராஜர் 2 நாளைக்கு மேலே அவரை பார்த்தேன். இந்த ஆயிஷா என்ற நமது அந்த சிறு நூலை, நடராஜி நூலை ஏற்கனவே 2 லட்சம் காப்பி தமிழகத்திலும், பிறகு மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராத்தி, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் எல்லா மொழியும் வச்சு ஒன்று வங்கத்தில் வராமல் சொன்ன உடனே அது மொழியாக்கிற சத்தீஸ்வரன் அங்க வந்து எஸ்எஃப்ஐனுடைய அகிலந்த பேச்சாளர் வந்து மயு கலந்துக்கிட்டு எங்களை விட வந்து வங்க மொழி ரொம்ப சிறப்பா பேசா சிறப்பா மொழியாக்கணும்னு பாராட்டான். அந்த அடிப்படையில சத்தீஸ்வரன் வர முடியல. சத்தீஸ்வரன் அந்த நிகழ்ச்சியின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். இத்தகைய நூலை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற போது கணேசனுடைய பங்களிப்பு இல்லாம கொண்டு வர முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கோபத்தோடு கடைசியா எழுதியிருக்கிற அந்த பின்முறையில பாத்தீங்கன்னு சொன்னா கணேசன், நமக்கு எல்லாம் வந்து வங்கம் கட்சி அதை பற்றி படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். கணேசன் அவர்கள் மேற்குவங்க அரசு ஊழியராக பல ஆண்டு காலம் பணியாற்றியவர். அங்க வரக்கூடிய தலைவரோடு அவங்களோட வங்காளத்துல பேசுவார், நம்மளோட தமிழ்ல பேசுவார். அப்படி உங்களுக்கு வந்து கணேசனுடைய உதவிகள் இருக்கு. அந்த அடிப்படையில் இருக்க நிறைவாக பாரதி புத்தாளம் இருக்க முயற்சியை நம்ம வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. தோழர்களே, சுருக்கமாக இதனுடைய வரலாற்று பின்னணி சொல்லிட்டு அவர் மற்ற விஷயத்துக்கு வரலாறு. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட போது கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து இந்துக்கள் மேற்கு வங்கத்திற்கும், மேற்கு வங்கத்திலிருந்து ஒரு பகுதி சிறு பகுதி இஸ்லாமியர்கள் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் செல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பல மோதல் உயிர்ச்சியிடம் பல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அதே போலவே வந்து மேற்கு பாகிஸ்தான், பஞ்சாப், அந்த குஜராத் மாநிலத்தை எப்படி தோழர்களுக்கு தெரியும். அப்போ நாம சூத்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கிழக்கு வங்காளத்துல இருந்தவங்க, அப்போ அவங்க வரல. ஆனா நாளடைவில் கிழக்கு வங்காளத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது 1962 வாக்குல தான் அவங்க வந்து கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து, அப்ப கிழக்கு பாகிஸ்தான் 71 தான் வங்காளத்துக்கு மாறு, கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து வங்காளத்துக்கு வராங்க. நாமசூத்து என்பது கிழக்கு பாகிஸ்தான்ல தலித் மக்கள் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரு. அப்படி வங்காளத்துக்கு வருகிற போது அன்று மேற்கு வங்கத்தில் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் கட்சி, மத்தியில் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் கட்சி. அப்ப ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில அரசிடம் மத்திய அரசிடம் கட்சி வேண்டுகோள் விடுத்தது என்பது அந்த கிழக்கு பாகிஸ்தான் வரக்கூடிய நாம சூத்திரர்கள் அந்த மக்களை மேற்கு வங்கத்திலேயே அவர்களை குடியமர்த்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கட்சி முடிவெடுத்தது, முயற்சிகளை மேற்கொண்டு. இது மத்திய அரசாங்கத்திடம் மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் கட்சி மனு செய்ததும், மேற்கு வங்க காங்கிரஸ் அரசிடம் மேற்கு கம்யூனிஸ்ட் கட்சி மனு செய்து ஆன் ரெக்கார்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனாலும் மாநில காங்கிரஸ் கட்சியும் மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசும் இல்லை இல்லை, மேற்கு வங்கத்துல அவங்களை குடியமர்த்த கூடாது, அவங்க அனைவரையும் தண்டகாரண்யம் என்ற அந்த இடத்துக்கு கொண்டு போய் குடியமர்த்தலாம் என்று அந்த ஆலோசனையை சொன்னது மேற்கு வங்கத்தை ஆண்ட மாநில காங்கிரஸ் கட்சி, மத்தியில் ஆண்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி. அந்த தண்டகாரண்யம் என்பது ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா இந்த பகுதியை கொண்ட ஒரு புதிய பகுதியை கொண்டு போய் அவங்களை வந்து தங்க வைக்கிறாங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து 1000,000 மக்கள் வந்து கிழக்கு பாகிஸ்தான் வந்தவங்களை எந்த டெவலப்மெண்ட் இல்லாத அந்த காலத்துக்கு கொண்டு குடியமர்த்துகிற போது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அப்போ மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி யுனைடெட் சென்ட்ரல் ரெஃப்யூஜி கவுன்சில் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. யுனைடெட் சென்ட்ரல் ரெஃப்யூஜி கவுன்சில், அந்த அகதிகளாக வந்த அந்த மக்களை பாதுகாப்பதற்காகவே ஒரு அமைப்பை உருவாக்கி மேற்கு வங்கத்துல அரசை நிர்பந்தப்படுத்தி தண்டகாரணத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமசூதா அந்த பகுதி மக்களுக்கு
எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று போராடி பல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்னா புதுசா போற இடத்துல இது உங்களுக்கு வந்து ஏற்கனவே வளமான, நீங்க வந்து சென்னைக்கு வராங்க மதுரைக்கு அப்படி இல்லை, ஒரு ரொம்ப அன்டெவலப் டெவலப் ஆகாத ஏரியாவில் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்களே, தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, சாப்பாடு, வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது அப்போ இந்த யுனைடெட் சென்ட்ரல் ரெஃப்யூஜி கவுன்சில் தான் வந்து கடுமையாக போராடி தண்டகாரணியத்தில் பல ஏற்பாடுகளை செய்து கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆகுது அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அதே அடுத்தது 1977 சில டெவலப்மெண்ட்ஸை எங்கள் தோழர் கணேசன் சொன்னார், மற்ற தோழர்கள் சொன்னாங்க, மேற்கு வங்கத்தில் இடது முன்னணி ஜோதிபாஸ் தலைமையில அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வராங்க. அந்த வந்த பின்னணியில மேற்கு வங்க காங்கிரஸ் கட்சி இடது முன்னணியோடு முரண்பட்ட ஜனதா கட்சி, முரண்பட்டது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் அலையன்ஸ் வச்சு ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்கத்தில் எந்த வித ஒரு தளம் இல்லாத பின்னாலே அவங்க வெற்றி பெறுறாங்க. அடுத்தடுத்து கூட சட்டமன்ற தேர்தலில் 50-50 சொல்லி கூட சிபி அந்த இடது முன்னணி வந்து ஆலோசனை சொன்னாங்க, பாதி பேர் பாதி சீட்டு வச்சுங்க ஏத்துக்கல, தனியா போட்டிக்கிட்டு இருந்த ஆட்சிக்கு வந்து சிறுவர்கள் சொன்னார். அதில் ஏற்பட்ட முரண்பாட்டில் ஒரு ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சி ஜனதா இவருடைய முன்முயற்சியில தண்டகாரியத்தில் இருந்த இந்த ராமசூதர்கள் அவங்க வந்து ஒரு சமத்திய என்ற அமைப்பை உருவாக்கி அவங்க வந்து மரிச்சாப்பி என்ற இது ஒரு தீவு, நம்ம வந்து நீங்க பரங்கிப்பேட்டையில அந்த என்ன பிளான்ட் அது மேங்குரோவ், மேங்குரோவ் இருக்கக்கூடிய தீவு வந்து மக்கள் வசிப்பதற்கு லாயக்கெல்லாம் அதோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த மரிச்சாவியை போகணும்னு சொல்லும்போது அது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, தண்டகாரின்னு ஆள் இல்லா இடத்துக்கு போகும்போது அப்ப வங்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மரிச்சாவி தீவு போறதுனா வங்கம் பேசக்கூடிய அங்கே கிழக்கு வங்க கிழக்கு பாயசால வங்க வங்க போயிட்டாங்க, அது ஒரு ஈர்ப்பா இருந்தது அவங்களுக்கு. அதை சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் ஜனதா அது போல வந்து அவங்க அந்த அகதிகளுக்கு உருவாக்கப்பட்ட சமிதி எல்லாரும் சேர்ந்து மரிச்சாமிக்கும் மரிச்சாமி போயிட்டு பிரச்சனையை பெருசா கிளப்பி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப மேற்கு வங்கத்துல ஜோதிபா தலைமை போது அது வந்து மரிச்சாப்பில வந்து வசதி செய்ய முடியாது, ரொம்ப மோசமா இருக்கு, ரெண்ட காரியத்திற்கு 15-20 வருஷத்துல சில அடிப்படை கட்டமைப்புகள் ஏற்படுத்திட்டோம், மேல வேணாலும் கூடுதலா செய்ய முடியும், இது தவறான முழுக்க சரியா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த ஜனதா காங்கிரஸ் அந்த சமிதி எல்லாம் சேர்ந்து அந்த மரிச்சாமிக்கு அந்த மக்களை கொண்டு வரக்கூடிய அந்த பணியில வேலையில ஈடுபடுறாங்க. அப்படி வரும்பொழுது எவ்வளவு முயற்சி பண்ணி வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் ஒரு ஜனங்களை கொண்டுட்டு வந்துட்டாங்க, போற வழியில சில இடங்கள் முகாம் அடிச்சு தங்குறாங்க. மரிச்சாப்பிக்கு போக வேண்டாம், தண்டகாரத்துல இருங்க என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இடது முன்னணி அரசு ஜோதிபாஸ் அரசாங்கம் அவங்க பல்லாயிரக்கணக்கில் வந்து இல்ல கிராமங்களை சந்தி கிராம தங்குகிற போது அங்கேயும் அவங்களை வந்து விட்டக்கூடாதுக்க அங்க வந்து போர் போட்டு தண்ணியெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு வசதி ஏற்ப வர வேண்டாம்னு சொல்லிதான் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட இதுல வந்து தொடர்ச்சியாக எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த மரிச்சாப்பிக்கு வந்து போனாங்க புரோஜனப்படாத சரியில்லை என்பது உங்களுக்கு தொடர்ந்து இடது மணி அரசாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒருபடி ஒரு சிபிஐ சொன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த 77 தேர்தல்ல வந்து இடது முன்னனுடைய அங்கமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, காங்கிரஸோட இருந்தாலும் வந்து ஒரு லேட்டர் பீரியட்ல தான் இடது முன்னணி அரசு சிபிஐ வராங்க. ஆகவே அந்த பின்னணியில கொஞ்சம் கட்டம் கொஞ்ச காலத்துல போது சிபிஐ காங்கிரஸ் ஜனதா சமிதி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பெரிய குழப்பத்தை உருவாக்கி நீங்க வந்து வங்காளிகள் வங்க மொழி பேசதான் இருக்கணும், நீ மரிச்சாப்பி வாங்கச்சு கேள்வி போட்ட உடனே உங்களுக்கு அது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அப்படி உங்களுக்கு சாரசாரியா வந்து உங்களுக்கு வந்து ஜனங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. வருகிற போதுதான் அந்த 1977, 1978, 1979 இந்த 2 வருடத்துல வந்து முக்கியமாக உங்களுக்கு வருகிற போது ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க வராங்க என்ன இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க போலீஸ் பொறுத்தவரையில மேற்குவங்க அரசாங்கத்தை பொறுத்தவரையில எந்த காரணத்தை கொண்டும் அகதிகள் வராங்க மரிச்சா போகணும்னு சொல்றாங்கன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் தண்டகாரியத்துக்கு போக வேண்டிய ஏற்பாடு நாங்க செய்யறோம். ஆனா மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட கண்காணிப்பாளரோ காவல்துறையை வந்து எந்த காலத்து கொண்டும் அவங்க மேல வந்து எதுவும் தடியடி ஒண்ணுமே பண்ணக்கூடாது, எச்சரிக்காது ரொம்ப வான் பண்ணி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டா வந்து அவங்க வந்து அந்த நாமசத்து அகதிகள்லாம் வந்து ஒரு கிராமத்துல தங்குறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த அகதிகளுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு போலீஸ் தலையிட்டதுல போலீஸ் தலையிட்டு இது வந்து மோதல் வேண்டாம் சமாதானம் சொன்னதான் அவங்களுக்கு வந்து அந்த இருக்கிறவங்க போலீஸ் அடிச்சு ஒரு போலீஸ் எடுத்துட்டார். அப்படி போலீஸ் இறந்தாங்கன்னு சொன்ன உடனே
அது மிகப்பெரிய மோதலாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ஜோதிபாசி நேரம் அந்த கிராமத்து போய் நீங்க வந்து நீங்க போலீஸ் ஒரு ஆளுங்க உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் நீ நிதானமா இருக்கணும், யாரும் வேணும்னு செய்யல அப்படி உங்களுக்கு வான் பண்ணி உங்களுக்கு வந்து அதை தடுத்து இது பண்ணிருக்கிறாங்க. அந்த அடுத்த ஒரு கட்டத்தில் பிரச்சனை வருகிற போது துப்பாக்கிச்சு நடந்த போது கூட அது ரெண்டு பேர் இறந்துட்டு அகதிகள் அல்ல, அந்த கிராமத்தை அப்பாவி மக்கள் இறந்துடுறாங்க. அந்த அப்பாவி மக்களுக்கும் உங்களுக்கு மாநில அரசாங்கம் உங்களுக்கு அவங்களுக்கு நிதி கொடுத்து எழுப்பு கொடுத்து அவங்களை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. இப்படி உங்களுக்கு வந்து இந்த 78-79 இந்த 2 ஆண்டுகள் வந்து குரூஷியல் பீரியட் அதுதான். அப்ப 78-79 குறிப்பா உங்களுக்கு வந்து 1978 ஒரு கிராமத்துக்கு ஒரு பகுதியில வந்து அந்த இதை தண்டகாலத்திலிருந்து 50,151,187 பேர் கணக்கு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 50,000 பேர் ஒரு முகாம் வந்துட்டாங்க. தண்டகாலத்திட்டு விலகி மரிச்சாப்பி போறதுக்காக வந்த இடத்துல ஒரு இடத்துல 51,000 பேர் இன்னொரு இடத்துல 56,000 பேர் ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க. இருந்தா அவங்க மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி, ஆனா இதற்கிடையில வந்து 70 ஆட்சிக்கு வந்த பிறகு அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே சொன்னதில்லை, நீங்க தண்டகாலத்தில் இருக்கிட்டவங்க முராய் தேசா ஜோதிபாசு பேசுகிறேன் டெல்லி பேசுகிற நீங்க வந்து மரிச்சாப்பி போக வேண்டாம், புதுசா ஏற்பாடு நம்ம சமாளிக்க முடியாது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 78 வருகிற போது என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த 1978 ஜூலை 21 பர்தமான் ஒரு இடம் அது, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த இடத்துலதான் போலீஸ் துப்பாக்கி நடத்தி அகதிகள் யாரு சாகல, கிராமத்து 2 பேர் இறந்துட்டாங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து இந்த ஆனந்த பசார் பத்திரிக்கையாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, 8 பேர் இறந்துட்டாங்கன்னு 8 பேரை பெயர் போட்டிருக்கிறான் பேப்பர்ல. அந்த 4 பேர் பத்திரிக்கை போயிட்டு நம்ம உயிரோடு இருக்க யாரும் சாகலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பத்தி அது வந்து இது நம்ம இவரு இந்த உள்ளாசியில் வந்து அதை வந்து கொண்டு வராது. இப்ப அடுத்த மாதிரி பிரச்சனை வருகிற போது என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இந்த முறை வந்து பேரை போட்டா உயிரோடு இருக்க வந்து நாங்க யாரும் சாகர பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்கிறதுக்காக வந்து பேரை போடாமலே 7 பேர் கொண்டுட்டாங்க, ஆத்திரத்தீங்க போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. இப்படி தோழர்களே, 78 ஜூலை மாதத்திலையும் அது அடுத்து உங்களுக்கு வந்து 79 பிப்ரவரியிலையும் குரூஷியல் இது என்பது இதுதான். இந்த 2 முறை மோதல் ஏற்பட 2 முறை ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து எந்த வித பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. 2 பேர் இறந்தது கூட வந்து அகதிகள் அல்ல, அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் தான். இப்படி நடந்த பிற்பாடுதான் 79 மே 14 இந்த தேதியை குறிப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த தேதியில கிட்டத்தட்ட 17,000 பேரை மேற்கு வங்க அரசு காவல்துறை சுட்டு கொண்டுட்டாங்க, அவங்க பதில தண்ணீர் தூக்கி போட்டாங்க, தண்ணீர் மிதந்தது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த கனடாவில இருந்து எழுதுறவங்க அமைச்சு ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன சொன்னா, ரொம்ப வேடிக்கை இந்த ரொம்ப அதாவது இந்த நூலை படிக்கணும். அதாவது எவ்வளவு பூரா வந்து இந்த நீங்க இப்ப இந்த செல்வா அந்த புக் காமிச்சாரு பாருங்க, 2 கட்டுரைகள் இருக்குல்ல, கனடாவில இருந்து ஒருத்தர் ஆராய்ச்சி, அவர் கனடாவில இருந்து ஒருத்தர், அவர் அமெரிக்காவில் ஒருத்தர்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதை ரொம்ப பேட்டண்டா அங்க வந்து பெங்கால 2 பத்திரிக்கை இருக்கு, ஒண்ணு அமிர்த பசார், இன்னொன்னு ஆனந்த பசார், பங்கமொழி டெய்லி. இவங்க வந்து கனடாவில இருந்து எழுதுன அவங்க ரோஸ் மல்லிகா அவங்களும் ஒரு ஆராய்ச்சியாளரும் அமெரிக்கா எழுதுறவங்களும் இந்த அனந்த பசாருக்கு பதிலாக அமிர்த பசார் போடுறாங்க, அமிர்த பசார் அனந்த பசார் போடுறாங்க, அவங்க வந்து இதுல ஆத்திர மேந்தன்னு சொல்லி போடுறாங்க, 17,000 போடுறாங்க. இது வந்து முக்கியமானது என்னன்னா, இதுல வந்து இந்த தேதிகள் இருக்கு பாருங்க, அதாவது 1979 மே 14 17,000 பேர் வந்து கொண்டுட்டாங்க மேற்கு வங்க அரசு காவல்துறை அப்படின்றது வந்து 79 பிப்ரவரி ஆனந்த பசார் பத்திரிகை வந்திருக்கு எழுதுறாங்க. இது வந்து விளக்கமே தேவையில்லை பாருங்க, பாடி மிதக்குது. எந்த பத்திரிகையும் செய்தி இருக்கோ கணேசன் சொன்னார், மேற்கு வங்கத்துல ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வந்து நான் கண்கூட பார்த்துருக்குறோம், எல்லா மீடியாவும் ஆன்டி சிபிஎம் ஆன்டி லெஃப்ட், நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து வந்து அந்த ஆத்துல பாடி மதுக்குன்னு சொன்னா பெசாம வந்திருப்பாங்களா, படம் போட்டுருக்க மாட்டாங்களா, 17,000 பேர் ஆச்சு. அப்ப முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து கட்டுக்கதை கட்டு, அது அமெரிக்காவில இருந்து ஒருத்தர், கனடாவில் ஒருத்தர், அதாவது அமெரிக்காவில பிரவுன் பல்கலைக்கழக அவங்க பேர் என்ன சொன்னீங்க, அவர் எழுதுறது, கனடா எழுதுறது, எல்லாம் உங்களுக்கு வந்து ரோஸ் மாலிக்கு. இப்படி உங்களுக்கு வந்து தேதியில முரண்பாடு, எந்த புள்ளியுறுத்த முரண்பாடு, செத்தவங்க மட்டும் 4 பேர் பேட்டி கொடுக்குறாங்க, ஆத்துல மேற்கு எந்த பேப்பர்லயும் எந்த பேப்பர்லயும் படம் வரல, எப்படி வராம இருக்கு, முழுக்க 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 உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கட்டுக்கதை பண்ணி. அதெல்லாம் மேற்கு வந்த மக்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு இதை வந்து கட்டுக்கதை தெரியும். நம்ம யாராவது நான் பல பேர் தோழர் நீங்க சோழர்கள் பண்ணும் போது
இந்த 2011 வந்ததை பற்றி சொல்லும்போது நான் கேட்டாங்க வந்து என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, ஏன்னா அங்க 17,000 பேர் சேவை சிரிப்பாங்க எல்லாம் இங்கதான் அது கதை கதவர ஓடி. ஆகவே தோழர்களே, அநேகமாக இந்த நூல்ல பாயிண்ட் பை பாயிண்டா ரொம்ப அழகா சொல்ல போனா அவங்க வந்து ஆங்கிலத்துல வந்து கூட கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க சொன்னா எப்படி அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தோழர்களே ஒரு விஷயம் நான் படிக்கிறேன். தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர், இது வந்து கனடாவில் வசிக்கும் ரோஸ் மல்லிக் அவருடைய அவங்களுடைய கட்டுரையில். தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் ஃபோர்சிபிள் எவகேஷன் ஆஃப் தி ரெஃப்யூஜிஸ் விச் டுக் பிளேஸ் ஃப்ரம் 14th to 16th of May 1979. ஒரு சீனியர் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் ரிப்போர்ட் தட் முஸ்லீம் கேங்ஸ் வேர் ஹயர்ட் பை தி கவர்மெண்ட் டு அசிஸ்ட் தி போலீஸ் ஆசிங். இதெல்லாம் வந்து இதை சொல்லிட்டு இதை போற பேப்பர்ல வந்து பிப்ரவரி மாசம் வந்து வேற ஒருத்தர் சொல்றாங்க. புரிய சொன்னாலும் பொருந்து சொல்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆகவே அப்ப முழுக்க 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 தோழர்களே ஒரு கட்டுக்கதை. இவ்வளவு நம்மால வந்து நம்ம மேற்கு வங்க இருக்கு விபம் தெரியாது அந்த சொல்லப்போனா உங்களுக்கு வந்து அந்த நாம சூதர் அந்த கம்யூனிட்டி பெயரு வந்தது நம்ம டீட்டெயில்ஸ் தெரியாத உங்களுக்கு வந்து நம்ம ஒரு கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் நம்மளால டிப்ளை பண்ண முடியாம இருக்கு. கடைசியாக அங்க வந்து போற கிட்டத்தட்ட பல ஆண்டு நீங்க இந்த ஆத்தர் முன்னுரை இருக்கு எழுதுனர் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி படிச்சு விபரங்களை சேகரிச்சிருக்கான்னு சொல்லும்பொழுது அதுவே தோழர்களே இந்த நூல்ல இருக்கக்கூடிய அநேகமாக ஏற்கனவே செல்வா காட்டி அந்த இது தலித் முரசு போட்டதுனால தலித் கருப்பு இந்த இவங்களுக்கு வந்து அது பரிசோதனை மட்டும் இல்லாம இந்த புக்கை படிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தலித் முரசு கருப்பு அந்த கருப்பறை போட்டிருக்காங்க பாருங்க தாங்கள் செய்த தவறு என்று அவர்கள் உணர்கூடிய அடிப்பில் ஏராளமான விவரங்கள் என்பது இந்த நூலருக்கு தோழர்கள் வாங்கணும் படிக்கிறது. அடுத்த பாயிண்ட்டு ஏன் அப்படி பண்றாங்க என்ன பின்னணி தோழர்களே நேரம் கிடையாது. காலம் காலமாக மார்ஸ் காலத்திலிருந்து ஒரு 2 விதமான 3 விதமான அவதூறுகள் தாக்குதல் என்பது ஒவ்வொரு நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு கருத்தியல் ரீதியில மார்சிய கோட்பாட்டை அட்டாக் பண்ணுது. 2 களத்துல அழிக்கிறதுக்கு முற்படுறது. 3வதாக ஒட்டுமொத்த இயக்கத்தை பற்றி அவதூறுகளை பரப்பி கம்யூனிஸ்ட் செமிப்படுத்த முடியும். இப்படி பல்வேறு வடிவங்கள்ல அது ஊடகத்துக்கு முக்கியமான பங்கு. மார்ச் ஜெர்மனியிலிருந்து பிரான்சுக்கு போய் பெல்ஜியம் போய் ஒரு கட்டத்துல வந்து எங்க போனா அந்த அரசாங்கம் வேட்டையாடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஜெர்மன் குடிமகன். அவர் ஒரு கட்டத்தை என்ன பண்ணாருன்னா சரி ஜெர்மனுடைய சிகிச்சையா இருந்தா தானே இந்த ஜெர்மன் அரசு நடவடிக்கை எடுப்பாங்க. இனி வந்து நான் எனக்கு குடியுரிமை வேண்டாம்னு சொல்லி லண்டனுக்கு போகும்போது அவர் ஒரு ஸ்டேட்லெஸ் பர்சனாக லண்டனுக்கு போனார். எந்த எந்த நாட்டுக்கு அவருக்கு எந்த நாட்டு குடிமகன் அல்ல. அப்ப அவர் அநேகமா நீ பல நேரத்தில் நம்ம வந்து மாசு ரைட்டிஸ் எலியன் ரைட்டிஸ் படிச்சுட்டு சொன்னா நமக்கு புரியாத பேரா இருக்கும். காரணம் என்ன, துவக்க காலத்திலிருந்து எந்த அவதூறாக வந்தாலும் தவறான கருத்து வந்தாலும் கருத்தில தவறான விமர்சனம் செஞ்சாலும் எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க, கணக்கு செட்டு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆரம்பத்திலிருந்து பல்வேறு வடிவங்கள் இந்த அவதூறு மத்தது நடந்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், உதாரணம் சொல்ல விரும்புற தோழர்களுக்கு, நீங்க உலகத்துல சைனாவுக்கு அடுத்ததாக ஆட்சி இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்த இந்தோனேஷியா கம்யூனிஸ்ட் கட்சியா வந்து சைனாவுக்கு அடுத்ததாக உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாக இருந்த கட்சி. 67, 68, 69 அடுத்து சைனாவுக்கு அடுத்ததாக ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக சிஐஏ தலையிட்டு சுகத்ரோ என்றவங்களுக்கு வந்து ஒரு ராணுவ ஆளை பிடிச்சி 10 லட்சம் கம்யூனிஸ்டுகளை கொண்டுட்டாங்க. யாராவது எழுதினாங்களா பேசினாங்களா தலித் முழுச பதிப்பு கவலைப்பட்டாங்களா? இன்றைக்கு அந்த உண்மையான அந்த இது வெளியே வர்றது கிடையாது. 10 லட்சம் பேர். அடுத்தது சிலியில் 1973 கேரளாவில் 57வது ஆண்டு தேர்தல் வெற்றி பெற்ற ஏஎம்எஸ் எம்ஜிஆர் அரசாங்கத்துக்கு அடுத்ததாக தேர்தல் மூலமாக ஒட்டுமொத்த தேசத்துல வெற்றி பெற்று அதிபராக அரண்டிய பொறுப்பேற்றது சிலியில 1972. பினோச்செட் என்ற ராணுவ தலைவையை தூண்டிவிட்டு அமெரிக்க அரசாங்கம் ராணுவத்தை அனுப்பி அந்த ஆட்சியை கவிழ்ந்து அலண்டே இருக்கக்கூடிய அந்த பங்களா அந்த பிரமிஸ்டருடைய கட்ட குடியிருப்பு பாருங்க அது மாதிரி ஜெட்ல வந்து குண்டு போடுறாங்க. தோழர்களே அலண்டே உள்ள இருக்கிறப்ப அவர் வந்து குண்டு போடுறாங்கன்னு தெரியுது. அடுத்து சில என்ன கொண்டுவாங்கன்னு தெரியும். 73வது ஆண்டு செப்டம்பர் 11 காலையில் 9:15 அட்டாக் வருது. நாலு பூரா வந்து ராணுவம் டேக் ஓவர் பண்ணிட்டா தெரிஞ்சது. அவர் அந்த கட்டடத்து மேல குண்டு போட்டு அவரை கொல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக ரேடியோவில் அலண்டே பேசுறார். ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ மக்களுக்கு சொல்றார். அட்லீஸ்ட் தி மெமரி ஆஃப் மீ வில் பி ஆஃப் எ டிக்னிஃபைட் மேன் ஹூ ஹவ் லாயல் டு தி ஃபாதர்லேண்ட் லாயல் டு தி பீப்பிள் ஐ ஹவ் லவ் சிலி அண்ட் இன் இட்ஸ் டெஸ்டினி.
சொல்லிட்டு கடைசியில் சொன்னேன், இவாலா சிலி, இவாலா பீப்புள், இவாலா ரெவல்யூஷன் ஒர்க்கர்ஸ் சொல்லி முடிக்கிறார். நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்தல் மூலமாக ஜனநாயக பூர்வமாக வெற்றி பெற்ற ஒரு ஆட்சியை அங்குள்ள ராணுவம் தூண்டிவிட்டு அமெரிக்க ராணுவத்தை அனுப்பி அந்த பிரதமரை வந்து அவர் இருந்த குடியிருப்பே அவங்களுக்கு வந்து குண்டு போட்டு கொன்னதை பற்றி யாராவது பேசுறாங்களா? தோழர்களே, காலங்காலமாக இங்குன்னு இல்லை, உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியமும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கமும் என்ன செஞ்சாங்கன்றதை நாம் சொல்றதை விட, ஒரு கட்டத்துல நெல்சன் மண்டேலா ஒரு பேட்டி ஒன்று கிளிப்பிங்ஸ் ஒருத்தர் அனுப்பிச்சார். நெல்சன் மண்டேலா அவருடைய பேட்டி கிளிப்பிங்ஸ் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இரண்டாவது உலக யுத்தத்தின் போது அநேகமாக ஜெர்மன்ல பாராளும கட்டிடத்தில் செங்கோடி ஏற்றிய பிறகு, ஹிட்லர் சரண்டர் ஆன பிறகு, மற்ற நாடு சரண்டர் ஆன பிறகு, ஏன் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாமியால் குண்டு போட்டாங்க? மண்டேலா சொல்றது, அவர்கள் குண்டு போட்டு பல லட்சம் பேர் இறந்துட்டாங்களே, அந்த குண்டுவை தாக்கியது என்பது ஜப்பான் மீது தாக்குவது நோக்கம் அல்ல, ரஷ்யாவுக்கு எச்சரிப்பதற்காக அணுகுண்டு வச்சிருக்கோம், எங்கிட்ட ஜாகிரதையா இருங்க சொல்லி சோவியத்தை எச்சரிப்பதற்காக. ஜெர்மனியில உங்களுக்கு வந்து ஜப்பான்ல ரெண்டு நகர்ந்து குண்டு போட்டு கொண்டாங்கன்னு சொன்னா அது அமெரிக்கா. அடுத்தது ஈராக்ல வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன், அந்த சதாம் ஹுசேன் வந்து ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்திருக்காருன்னு சொல்லி ஈராக் மேல் படையெடுத்து 10 லட்சம் பேரை கொண்டு அந்த எண்ணெய் வளத்தை கூட கொள்ளையடிச்சு கடைசியா வந்து நாங்க சொன்ன மாதிரி அப்படி பேரழிவு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்தாங்க. ஏராளமா சொல்ல முடியும். 1957 கேரளாவில் தேர்தல் மூலம் வெற்றி பெற்ற நம்பிக்கைவாத தலைமையிலான அரசாங்கத்தை அங்க வந்து ஏதோ உங்களுக்கு வந்து காங்கிரஸ் விமோசன சபரான பிரச்சனை உருவாக்கி நேரு பிரதமரா இருக்காரு, இந்திரா காந்தி காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாங்க, அந்த ஆட்சி 59 கழிச்சாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? காலங்காலமாக மார்க்ஸ் காலத்தில் துவங்கி இதுவரையில கம்யூனிஸ்டுகளை அழிப்பது, அவதூறு செய்வது, கருத்துகளை திசை திருப்ப ஏராளமா சொல்ல முடியும். 28 டிசம்பர் 25 வெண்மணி தோழர்களே, அந்த சம்பவம் நடந்த பிறகு அன்னைக்கு வந்த செய்திகள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஹிந்து ஆங்கில நாளேட்டில் 1968 டிசம்பர் 28 அன்று ஹிந்து ஆங்கில நாளேட்டில் தலையங்கம், அது ஒரு சில பகுதி மட்டும் படிக்கிறேன். கீழ் வெண்மணி ட்ராஜடி இஸ் எ கிரீம் ரிமைண்டர் ஆஃப் வாட் லேபர் அஜிடேஷன் கேன் லீட் டு இஃப் நாட் கெப்ட் வித் பவுன்ஸ் வித்இன் பவுன்ஸ். அதாவது விவசாய தொழிலாளர்களுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது எப்படி விபரீதமான விளைவை உருவாக்கும் என்பதற்கு கீழ்வெண்மணி ஒரு அடையாளம். என்னங்க அந்த சம்பவம் நடந்தது? அந்த சம்பவத்துக்கு காரணம் விவசாய தொழிலாளிகள் தலையங்கம். ஒருவரை அடுத்து படிக்கிற பாருங்க, as we had occasion to point out, பத்திரிக்கை சொல்ல நாங்க பல நேரத்தில் சொல்லியிருக்கிறோம், as we had occasion to point out before, much of the violence has been Marxist inspired. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கீழத்தஞ்சையில வெண்மணி சொல்லிட்டு அந்த நடந்த வன்முறைக்கு மார்க்சிஸ்டுகள் செஞ்சதுதான்றதை நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த தலையங்கத்தை 10-15 படிச்சேன். ஒரு இடத்துல கூட அந்த இறந்து போனவங்க வெடித்துன்ற வார்த்தையே இல்லை. இப்போ அந்த 4 அடி தலையங்கம் அதெல்லாம் மாறி இருக்கலாம். தோழர்களே, ஊடகங்கள் நமக்கு ஊடகங்களை பயன்படுத்தணும், நம்ம ஒட்டுமொத்த ஊடகத்தை நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. ஆனா பல நேரத்துல மேற்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய 10 லட்சம் பேர் வந்து கூடி அந்த பிரிகரிக்கிறவங்க போட்டு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பேசி முடிச்சவங்க ஜோதி பாஸ் பேச ஆரம்பிச்சார். இந்த பிரஸ் ஆர்க்லாம் கேலரி மாதிரி வந்து இப்ப இந்த டிவி கேமரா சொல்லும்பொழுது கீழே ஜன சத்தம் போடுறாங்க, ஜோதி பாஸ் முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி. ஒரே என்ன சொன்னோம்னா, நோன் கேரி மை ஸ்பீச் ஒடி அப்செக்ட் அப்படின்ட்டு சத்தம் போட்டாரு. நான் பேசுறதையும் பேப்பர்ல போட மாட்டீங்க, ஏன் என்ன ஜனங்க பார்க்காம தடுக்கிறீங்கன்னு கூட்டத்தில் சொன்னார். அப்படி ஊடகம். அடுத்தது இன்னைக்கு காலம் மார்க்காரத்தில் இருந்து தோழர்களே, தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்னன்னு இந்த பிரசுரம் பி சீனிவாசராவ் எழுதி 1947 வெளியிடப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி எங்கேயோ கிடந்து ஒரு இடத்துல கிடைச்ச உடனே அங்க தோழர்களோட சேமல் சர்மா வீடோட தோழர்கள் பார்க்கற ஒருத்தர் கொடுத்தா தோழர் இதா பயன்படுவோம் பாருங்கிறார். 1947 வெளியிட்டு அதுக்கு பிறகு பிறகு வரா அது வந்து பதிப்பு வரல. அதுக்கு அப்ப பாரதி புத்தக சாகத்தோர்களே 2008 வெளியிட்டோம். அந்த சீனிவாசராவ் இந்த ஊடகத்தை பற்றி சொல்லுகிற போது
நான் படிக்கிறேன் பாருங்க. தஞ்சை ஜில்லாவில் குட்டி நவகாளி கம்யூனிஸ்ட் கிசான் கெடுபிடி. நவகாளின்றது கிழக்கு வங்காளத்தில் இருக்கு, அங்க நடந்தது முஸ்லீம் ஹிந்து மோதல். இவன் என்ன சொல்றான் பேப்பர்ல, அதாவது தஞ்சை ஜில்லாவில் குட்டி நவகாளி கம்யூனிஸ்ட் கிசான்களின் கெடுபிடி, கிசான் தலைவர்களுக்கு மந்திரி கரண்ட் எச்சரிக்கை, கம்யூனிஸ்ட் கூட்டங்களுக்கும் கிசான்ஸ் கூட்டங்களுக்கும் 144 திருச்சி 144 திருச்சியிலிருந்து ரிசர்வ் போலீஸ் மன்னார்குடிக்கு வருகிறது. கிசான் சபை சட்டவிரோதமாக்குமாறு தேசிகரின் கோரிக்கை. கொட்டை எழுத்துக்களில் இது போன்ற தலைப்புகளுடன் கிசான் சபா கம்யூனிஸ்ட் பயங்கர செய்திகள் சமீப காலமாக தினசரி பத்திரிகைகள் அடிக்கடி அடிபட்டு கொண்டிருக்கின்றன. இது 47 சீனிவாசன் எழுதுனது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்படி ஒண்ணு புதுப்பையா செய்து போடுவாங்க, ஆனா நம்ம கொடுக்குற அறிக்கை போட மாட்டாங்க. ஜீவானந்தம் என்ன வருதா சார், ஜீவானந்தம் பெரிய பேச்சாளர், அவர் பேசுறதே பேப்பர்ல செய்தி வராதான். 10,000-50,000 பேர் கூட்டம் நடந்து ஜீவானந்தம் பேசாதுன்னு வச்சுக்காட்ட ஒண்ணு சொல்லாம படத்தை போட்டு ஜீவானந்தம் பேசினாருன்னு செய்தி வருமா? இவர் என்ன கேட்டிருக்காரு, ஏன்னா இம்மாரான ஊமையா இருந்த மாதிரி இன்னைக்குதான் பேசுற மாதிரி, ஏய் இம்மாரான ஊமையா இருந்து இன்னைக்குதான் பேசுறமே ஜீவானந்தம் பேசியானு போடுறீங்க நீங்க. இதுல நம்ம அறிக்கை விட்டா போட மாட்டேங்குது. 47 எழுதுற பிரச சொல்லுங்க, என்ன சொல்ல பிறகு கொட்டை எழுத்துக்களில் இது போன்ற தலைப்புகளுடன் கிசான் சபா கம்யூனிஸ்ட் பயங்கர செய்திகள் சமீப காலமாக தினசரி பத்திரிகை அடிக்கடி அடிபட்டு கொண்டிருக்கின்றன. தோழர்களே, ஊடகங்கள், நீதிமன்றங்கள், பெண்மணி தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமில்ல, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல அந்த நாகை மாவட்டத்தின் களத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதால் கோபாலகிருஷ்ணன் விட்டு அவளுக்கு 10 வருஷம் தண்டனை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. அது சொன்ன காரணம், கோபாலகிருஷ்ணன் மிராஸ் தலர் வசதியானவர், கார் வச்சிருக்காரு, கண்ணியமிக்கவர், அவரு போய் இந்த தப்பு பண்ணிருப்பாரா, எக்ஸ்ட்ரா லீகல் ரீசன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல், கவர்மெண்ட் அப்பீல் பண்ணாங்க, அதை பற்றி சந்திர ஒரு கடிதம் கட்டளையிட்டிருந்தார். சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணும்போது அவங்க அப்பீல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் தப்பான பதிவு என்னன்னா, கீழ் கோர்ட்லயும் எல்லாரையும் விடுதலை பண்ணாங்க, ஹைகோர்ட்டும் விடுதலை பண்ணிடுச்சு, ஆகவே நாங்க அப்பீல் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கீழ் கோர்ட்டு தவறான செய்தி அது. சந்திர தான் சொன்னாரு, நீங்க எப்படியா சுப்ரீம் கோர்ட் பிராயசித்த மாதிரி தப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்ல போறது இல்ல. இப்ப நீங்க அந்த ஆர்டிகல் 370 சம்பந்தமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்புல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தலை நடத்துவோம் என்று சொலிசிட்டர் ஜெனரல் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே இதே சொலிசிட்டர் ஜெனரல் தான் ஏற்கனவே ஒரு இப்படி வாக்குறுதி கொடுத்தது. ஆகவே தோழர்களே, இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னா, அநேகமாக உங்களுக்கு பலர் பல காரணங்களுக்காக 59 ஆண்டு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது அரசியல் காரணம். சிலியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி படுகொலை செய்யப்பட்டது ஏகாதிபத்திய தலையீடு. இந்தோனேஷியாவில கம்யூனிஸ்ட் குத்து சொன்னது என்பது அது ஏகாதிபதி தலையீடு. ஈராக்ல தலை, இப்படி உலகம் முழுவதும் தோழர்களை ஆரம்ப காலத்திலிருந்து இப்படிப்பட்ட களத்துல தாக்குவது, தவறு அவதூறு செய்வது, அது ஒரு பகுதி, ஒரு பின்னணி இருக்கலாம். நம்ம கூட சாமியை விட்டு கேட்டேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில தொழிலாளர்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளையும் ஒடுக்கப்பட்டு தலித்த மக்களை சிறுவர்களுக்கு திரட்டுவது தொடர்ந்து முயற்சி எடுத்தாலும் அதற்குமே தனியான அமைப்பு இல்லாம கட்சி இந்த பணியை முழுமையாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற அடிப்படையில தான் தோழர்களே 2006-2006 நினைவில் ஒரு தீண்டாம ஒரு முன்னணி அமைப்பை உருவாக்குறோம். பெரியார் தலைவர் இந்த மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைய பெருமாளர்களை இந்த மாநாட்டுக்கு அழைச்சோம். காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு, தமிழர் தீண்டாமல் கொடுமை சமயம் எப்படி தீர்வுன்றது ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அந்த மாநாட்டு கலந்து என்ன சொன்னார்னா, அப்ப மாநாட்டை நம்ம பேனர் என்ன வச்சிருந்தோம், தீண்டாமல் எதிர்ப்பு மாநாட்டுன்னு வச்சிருந்தோம். அவர் பேசுறப்ப என்ன சொன்னாரு, தீண்டாமல் எதிர்ப்பு மாநாடுன்னு போடாதீங்க, தீண்டாமல் ஒழிப்பு மாநாடு போடுங்கன்னு சொன்னார். இளையவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தீண்டாமல் எதிர்ப்பு முன்னணி என்பதற்கு பதிலாக தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி என்று ஆட்சியர் மாற்றி ஆரம்பித்தோம். இது ஆரம்பிச்சு 2006-2007-2017 இந்த புக்கு வருது, கொஞ்சம் இணைச்சு பாருங்க. தீண்டாமல் முன்னணி துவங்கிய பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாதர் சங்கம், சிஐடி மற்ற அமைப்புகளும் தீண்டாமல் ஒழிப்புக்காக போராட்டத்தை நடத்தினாலும் உருவாக்கி அது ஒரு உண்மையை செடுத்து பல மாவட்ட தமிழ்நாட்டில் பல இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. நம்ம திருமாவளவன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, தீண்டாமல் கொடுமை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சி போராடினால் அது சாதி சண்டையாக மாறிவிடுகிறது, ஆனால் தீண்டாமல் ஒழிப்பு முன்னணியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடினால் அது உங்களுக்கு தீண்டாமல் ஒழிப்புக்கான போராட்டமும் மாறுகிறது தமிழ்நாடு முழுவதும். அப்போ பட்டியலிட்ட பட்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில
தீண்டாம ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அந்த பின்னணியில் தான் மரிச்சாப்பி வருது. சாதாரண திடீர்னு அது நடந்து 60, 78, 79 ஆச்சே. நான் இந்த நண்பர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் விமர்சிக்கிறது வேற, அவதூறு செய்து அப்ப 2000 ஆரம்பிக்குது, அது மிகப்பெரிய அக்செப்டபிலிட்டி வருது. தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க சாதி ஆணவ கொலைக்கு எதிராக. உங்களுக்கு தெரியாத தோழர்களே, அந்த சாதி ஆணவ கொலை வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து என்ன பிரிவுன்னா காணல் கிளியும் வச்சிருந்து காணல் கிளியும் சொல்லிட்டு இருப்பாங்க. மதுரையில ஒரு டாக்டர் செல்வராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர், அவர் வீதி நாடகம் தெரு நாடகம் உருவாக்கினார். அந்த நாடகத்துக்கு தலைப்பு வந்து கொலையை என்னடா கௌரவம்னு வச்சார். அதுக்கு பிறகு நம்ம கட்சியின் சார்பாக இது வந்து கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது, சாதி ஆணவ கொலை சொல்லி விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தான் நம்ம சொன்னோம் கௌரவ கொலை சொல்லக்கூடாது. செல்வராஜ் செல்வராவுடைய அந்த வீதி நாடகங்கள் அப்படி தொடர்ந்து பல்வேறு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்போ அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திருண்ணாமூர் முன்னணி சார்பாக நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுகிற போது இப்படிதான் அவதூறு செஞ்சா தடுக்க முடியுமா, தேசத்திற்கு முடியுமா, அல்லது தலித்த மக்களுக்கு மார்க்சிஸ்ட் உறவை வந்து ஏதாவது பிரச்சனை உருவாக்க முடியுமா? பின்னணி அதுதான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை தோழர்களே, தோழர் சாமியார் சொன்னார் கீழே தஞ்சை ஒன்றுபட்ட தஞ்சை என்பது இப்ப மேல தஞ்சை தஞ்சாவூர் தான் மேல தஞ்சையா இருக்கிறவே, இப்ப வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் மாயவரம் மூணு கீழே தஞ்சை. ஏராளமா வண்டி வீட்டியா சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன், மாயவரம் மாவட்டத்துல குத்தாலம் தாலுக்காவில காஞ்சி வாயின் ஒரு கிராமம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் தீண்டாமை ஒழிப்புக்கான போராட்டத்துல தலித்தலாவில் இணைத்து நடத்தக்கூடிய போராட்டத்தை வெற்றி பெற முடியும். தலித்து மக்கூட தனியா போராடி வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒற்றுமை இருந்தால்தான் கீழே தஞ்சையில போராட்டத்தை வெற்றி பெற முடிஞ்சது. ஒப்பீட்டளவு இன்னைக்கே தமிழ்நாட்டுல வந்து தீண்டாமைக்கு ஒப்பிட்டு ஒழிக்கப்பட்டது கீழே தஞ்சை நாகை திருவாய் மாயவரம் சொன்னா தலித்து மக்களும் தலித்தர்களும் இணைந்து போராடிய காலத்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், காஞ்சிவாய் கிராமத்துல 40, 47, 48, 49 எல்லாம் டீ கடையில தலித்து மக்களுக்கு தனியாக ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும், அவங்க வந்து வாங்கணும், டீ வந்து கிளாஸ் தரமாட்டாங்க, அவங்களுக்கு வேற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த தீண்டாமை கொடுமை எதிர்த்து நிலச்சவாந்தருடைய கொடுமை எதிர்த்தவர்கள் நடந்த போராட்டத்துல ரெண்டு பிரதான ரெண்டு தலைவர்கள், ஒருத்தர் ஒருத்தர் சம்பா ராமசாமி, இன்னொருத்தர் நல்லக்கண்ணு. இது நம்ம தலைவர் நல்லக்கண்ணு இல்லை, அந்த கிராமத்து நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணு பிசி, சம்பா ராமசாமி எஸ்சி. 48 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது ரெண்டு பேரும் கைது செய்யறாங்க. சம்பா ராமசாமி போலீஸ் வந்து 18 குத்தி உங்களுக்கு காயத்தோட சிறைக்கு போறாரு, முதுகு புழு வச்சுடுது, காவலர் தான் ஆத்துறாங்க. அதுக்கப்புறம் தடை நீக்கப்பட்ட பிறகு ரெண்டு பேரும் விடுதலை வெளியேற வராங்க. அடுத்து 3 முறை 4 முறை சம்பா ராமசாமி தேர்தலில் வெற்றி பெறுறாரு. ஏன் சம்பா ராமசாமி பேர் வச்சாங்கன்னு சொன்னா, அவர் ராமசாமி தான். கட்சி தடை செய்யப்பட்ட போது தலைவருவாக இருக்கக்கூடிய அவரை ராமசாமி சொன்ன போலீஸ் தெரிஞ்சவங்க சம்பா சம்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாவட்டத்து மக்களுக்கு குருவை சம்பா தான் தெரியும், சம்பா ராமசாமி சம்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில வந்து நீங்க சம்பா ராமசாமியும் நல்ல கண்ணு ஒருத்தர் டிசி ஒருத்தர் எசி இரண்டு பேர் கிராமத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்ததை போக அந்த ஒட்டுமொத்த நாகை திருவாரூர் மாயவரம் மாவட்டத்துல எஸ்சி பிசி ரெண்டு பேர் இரண்டு அந்த தொழிலாளர்கள் இறந்து போராடக்கூடிய வெற்றி கட்சி. அப்படி தோழர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு காசை பத்தி ஏராளமா சொன்னாங்க. நான் ஏற்கனவே தோழர்களுக்கு நான் பேசுறேன், தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமா டி ராமமூர்த்தி, சோசியலிஸ்ட் காங்கிரஸ் சோசியல் கட்சி உருவான பிறகு ஜெயபிரகாஷ் நாராயண் அகில இந்திய அழகி தலைவர், பிஆர் வந்து மாநிலத்தில் ரெண்டு பேர் வந்து பெரியார் பார்த்து எப்படியா பெரியார் தாம்பா கொண்டு வரலாம்னு முயற்சி பண்றாங்க. அவருக்கு மணிக்கணக்கில் விவாதிக்கிறாங்க, முடியாது இல்ல பெரியார் அவருடைய ஆளுமை அவருடைய தேதி சரின்னு புறப்படுறாங்க. பெரியார் வந்து பிஆர் வந்து இளைஞராக ஆர்க்கு பண்ணதை பார்த்துட்டு பிஆர் கூப்பிட்டு, தம்பி பாரு ரொம்ப உச்சத்தனா பேசுற, நிறைய ஆர்க்கு பண்ற, குடும்பம் என்ன என்ன ஊரு என்ன பண்ற, வயசாயம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல ஏன் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் பிஆர் சொல்லியிருக்காரு, நான் புறப்பால் பிராமண குடும்பத்தில் பிறந்தவன், அந்த பிறந்த சாதியில் திருமணம் செய்து கொள்ள நான் விரும்பவில்லை. சரி வேற ஏதாவது பண்ணிக்க வேண்டித்தானே, எங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, என் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகுதான் திருமணம் செய்து விரும்பு சொல்லி பெரியார் பிஆர் சொன்ன உடனே பெரியார் அதிர்ச்சி ஆகிட்டார். நல்ல முடிவு, என்னை கல்யாணம் எங்க கூப்பிட நான் வரேன் சொல்லியிருக்காரு. அது போல வந்து பிஆருடைய தாய் இறந்த பிறகு பிராமணர் அல்லாத ஒரு பெண்ணை காதலித்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பெரியார் வந்து சிந்தாரிப்பேட்டையில ரிசப்ஷன் கலந்துக்கிறார். இது பிஆருடைய வரலாறு. இஎம்எஸ் அம்பதிபாடு தோழர்களே, அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சாக இருந்த போது தமிழ்நாடு சென்னைக்கு வந்தப்ப மறைந்த பத்திரிகை ஜவஹர் வந்து பேட்டி எடுக்கிறார், புக் இருக்கு. அது ஒரு கேள்வி என்ன கேட்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில நீங்க எதை சாதனையாக கருதுகிறீர்கள்? 2 முறை முதலமைச்சராக இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சராக இருந்தாரு,
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இந்த குழு சார்பாக சைனாவை மாசத்தின் சந்திச்சவர். ஆனா ஈமஸ் என்ன சொல்றேன்னா, அவர் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவன், சனாதன குடும்பத்தில் பிறந்தவன். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த பிறகு அந்த 10 வருஷத்தை பழக்க வழக்கை விட்டு விட்டு நிலத்தை நிலங்கள் அனைத்தையும் கட்சி கொடுத்து விட்டு, கொடுத்தது மட்டுமல்லாமல் கட்சியை சேர்ந்து இந்த நில விநியோகத்திற்காக போராட்டம் கலந்து கொண்டேன். சனாதன குடும்பத்தில் பிறந்த என்னை கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக சேர்த்து கொண்டதே என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன்னு சொன்னார். ஆகவே அப்ப இத்தகைய அதே மாதிரி மேற்கு வங்கத்தை ஒரு சின்ன சொல்ல வேண்டியது, 47-48 அந்த மதக்கலவரம் நடக்கிற நேரத்துல காந்திஜியாவும் உண்ணாவிரதம், இந்த காலவரத்தில் உண்ணாவிரதம் யாரு சொல்லி கேட்கல. அவர் ஜோதி பாசு பூபேஷ் குப்தன் காந்தியை சந்திச்சு கேட்கிறாங்க, நீ உண்ணாவிரதத்தை கைவிடிச்சு ராஜாஜே கேட்டார், ராஜா வந்து மெட்ரால் கவர்னர் அந்த கேட்டா கைவிடல, நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொன்னோம். காந்தி என்ன சொல்றாருன்னா, தெரு தெருவாக நீங்க வந்து மத நல்லிணக்க பேரணி நடத்துங்க, கம்யூனல் ஹார்மனி ரேலி நடத்துங்கன்னு சொல்லி அப்ப வங்கத்துல ஒருத்தவர்கள் அப்படிப்பட்ட பேரை நடத்தி அந்த இந்துஸ் ஒற்றி உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அது போல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட போது அந்த பிரிவினையை கம்யூனிஸ்ட் கட்சி முழுசா ஏத்துக்கல, மிகப்பெரிய படுகொலை. குறிப்பா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு ட்ரெயின் வரல, இந்தியா ட்ரெயின் அங்க பாகிஸ்தான் போகல, யாரும் ரயில ஓட்ட தயாராகல, ஏன்னா படுகொலை தகராறு நடக்குது. காந்தி என்ன சொன்னார்னா, இப்ப யாரும் ரயில் ஓட்ட டிரைவர்ஸ் வரமாட்டாங்க, தென்னிந்தியாவில குறிப்பாக திருச்சி மையமாக கொண்ட அங்க ரயில்வே துறையினர் வருவாங்க கேட்டப்ப தோழர்களே, காந்தி வேண்டுகோளை ஏற்று இங்க தசை எம்ப்ளாயிஸ் மேல இருந்து கிட்டத்தட்ட 150 ரயில்வே இன்ஜின் டிரைவர்கள் வந்து இங்க இருந்து அந்த பாகிஸ்தான் பார்டருக்கு போய் ரயில ஓட்டி பெருமை இருக்கு பாருங்க. அப்படி இந்த அகதிகள் பிரச்சனை வருகிற போது எப்படி மக்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டது என்பது கம்யூனிஸ்ட் கட்சி. ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்த ஒரு இந்தி பட இயக்குனர் பால்ராஜ் சாணி அவருடைய படம் வந்து கரம் ஹவான்னு ஒரு படம், ஹிந்தி படம், 79 விடுதலையாச்சு. அந்த படமே உங்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்வு என்பது பெருமை அல்ல, அரசுக்கள் கொள்கைன்னு சொல்லக்கூடிய எட்டு தோழர்களே, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில இது மிகப்பெரிய அவதூறு. பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்ம தோழர்கள் வந்து மன உடச்சல் உருவாக்கி இருக்கு, சரியா பதில் சொல்ல முடியாது. ஆகவே இப்போது வந்து ஆதாரபூர்வமாக அறிவு சொல்லக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த நம்ம ஹரிலால் நாத் அவர்கள் எழுதிய புத்தகத்தை சத்வீச மொழியாக்கம் பண்ணி பாரி வெளியிட்டு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழ் மார்க் குழுவுக்கினுடைய பாராட்டு நன்றி தெரிவித்து இந்த புத்தகத்தை தமிழ்நாடு கொண்டுட்டு போகணும், அவர்களுக்கு பதில் சொல்லணும். ஆகவே ஒருவேளை உங்களுக்கு வந்து எல்லா ஊருக்கும் போக முடிஞ்சதோ, இன்னைக்கு எல்லாரும் வாங்கிட்டு பார்த்தோ, யாராவது வாங்கினோம், அந்த அடிப்படை அநேகமாக இந்த புத்தகத்தை விற்பனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக இந்த முயற்சி எடுத்த தமிழ் மார்க் குழுவை பாராட்டுவதோடு இதை அனைத்து பகுதிகளுக்கு சென்று சேர்க்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.